வணக்கம். இந்தியா டன் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நித்தன் ஜான்சன். திருவாரூரில் வீடு வீடாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவினர் வேட்பாளர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்து வெற்றியை உறுதி செய்த மக்கள். வருகிற 19 தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 10 வார்டு பகுதியில் போட்டியிடும் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் அவரது பகுதிக்கு உட்பட்ட அய்யனார் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அப்பா பிள்ளை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோல 1 வார்டில் போட்டியிடும் பாலமுருகன் தனது வார்டு பகுதிக்கு உட்பட்ட குருஜி நகர், சந்தானம் நகர், ராமநாதன் நகர், நாலுக்கால் மண்டபம், புது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் திமுக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள் திமுக தான் வெற்றி பெற போகிறது என உறுதி அளித்தனர். அப்போது தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் இருந்து நிரந்தர முறையில் பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனா்.